ஏமாப்ல இப்படி ஹெல்மெட் போடாம போறிய என்னப்பா உனக்கு தைரியம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 15 days கழிச்சு நம்ம திரும்பி விளாக் பண்றோம். கொடைக்கானல் விளாக் அப்புறமேட்டு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் விளாகு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 days நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ மாதிரின்னு சொல்லலாங்க. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கொடைக்கானல் ரைட் போயிட்டு வந்தோம்ல, அதுலேருந்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதுலேருந்து ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால நம்மனால பிளாக் பண்ண முடியல. மோர் ஓவர் அந்த கிளிப்ஸே இருந்துச்சு, அதனால நான் உங்களுக்கு பிளாக் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் எடிட் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரும்பி பிளாக் பண்றோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஓ கேட்டில் தாங்க இருக்கோம். வண்டி வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அங்கே ரெயின் இருந்தனால போயிட்டு வந்ததுலேயே ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அது வாஷ் பண்ணால் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 15 days அப்படியே போட்டு வச்சுட்டேன். வீட்லேயும் திட்டிகிட்டே இருந்தாங்க, என்னடா வண்டி இப்படி போட்டு வச்சுருக்கேன்ட்டு. நாங்கள் கீழே இருந்தோன்னா காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழுக்காக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வாஷ் பண்ண தான் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். யூஸ்வலாக நான் எங்கே வாட்டர் வாஷ் விடுவேன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் செராமிக் ப்ரோனு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் நான் வந்து செராமிக் போட்டேன். லாஸ்ட் ஒரு 3 years பேக் அங்கே தான் நான் செராமிக் போட்டேன். அப்போலேருந்து வாஷ் அவங்கள்ட்ட தான் நான் கொடுக்குறேன். ஸோ பெஸ்ட்டாக வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் கொடுப்பாங்க வாஷ்க்கு. நான் சஜஸ்ட் பண்ணி தான் எல்லாரும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய சர்க்கிளில். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்க மாட்டேங்குது, மைக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. மைக்லாம் நல்ல மைக் தாங்க. ரீசன் என்னென்னா, ஒரு டீமோட ரைட் பண்ணுற போது அவங்களுக்கு ஈக்குவலாக நானும் ஸ்பீட் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆகிடுது. அவங்க கூட நான் போகிற மாதிரி விலாகிங் பார்த்திங்கன்னா, என் டீம்மேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, நானும் ஷாமும் தான் லாஸ்ட்டாக ரைட் போகும் போது விலாக் பண்ணோம். அந்த டைமில் ரெண்டு பேருக்குமே மைக்கில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் ஓடி தான் விளாக் பண்ணனால மைக் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் ஆடியபிளாக இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து மைக் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. யூஸ்வலாக லாக்னு பண்ணால் ஒரு 60-70 அந்த நேக்கட் பைக்கில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்ங்க. நீங்கள் நேக்கட் பைக் பண்ணுற போது பிரச்சனை இருக்காது, உங்களுக்கு வின் பிளாஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து பெருசாக அடிக்காது. சூப்பர் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்ட் பண்ணி ஓட்டுறனால கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அது ஒன்று. நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போனனால தான் மைக்கில் கொஞ்சம் இஷ்யூ இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அப்படி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நான் மெதுவாக தான் இப்போ நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம் சிட்டிக்குள்ளே. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா, தில்லைநகர் சாஸ்திரி ரோட்டில் இருக்கோம். இதனால் அடிக்கிறவே இல்லை வாட்டர் வாஷ் கூட போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி அந்த லெவலில் ரொம்பவே ஒரு கன்றாவியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் விடலான்ட்டு பார்த்தா இங்கே ரெயின் இருக்குது திருச்சியில். ஈவினிங் டைமில் கொஞ்சம் மழை வந்துடுது. ஸோ போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் கீழே இருந்தோம்னா வண்டியை காத்துறேன் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ரொம்ப சகதியாக இருக்குது. ரொம்ப சன்னியாக இருக்குது. மதியான டைமில் நல்லா வெயில் அடித்து கிழிக்குது. நைட்டாக ஈவினிங் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக மழை வருது. இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் எப்படி இருக்குன்னா, சத்யராஜ் சொல்லுவார்ல, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்ட்டு, அந்த கண்டிஷன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். செராமிக் ரோட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ஏபிசி ஹாஸ்பிட்டல் இருக்குது கரூர் பைபாஸ் ரோட்டில். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது அந்த ஷாப்பு. சொன்னால வண்டி பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமே பர்ஃபெக்ட் வாஷ் கொடுக்குறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் சூப்பர் வாஷ் இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. செராமிக் போலேருந்து பெஸ்ட்டு வாஷ்னு சொல்லலாங்க. இங்கே திருச்சியில் இவங்க நல்லா வாஷ் பண்ணி கொடுப்பாங்க சூப்பர் பைக்கை பொறுத்த வரைக்குமே. இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பண்ணியிருந்தோமோ நம்ம சொல்லியிருப்போம், இதுக்கப்புறமேட்டு நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு வேறு வேறு புது புது ஊருக்கெலாம் போகலாம், டிஃப்ரெண்ட்டான ஊருக்கெலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. ஒரு ஃபஸ்ட்டு லாங் ரைட் போய் கொடைக்கானல் போனதே நல்ல ஒரு விஷயம் அனுபவிச்சாச்சு. நம்மளும் நல்லா பெருசாக பேசியிருப்போம், ரொம்ப ப்ரைடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போகிற வர போய். பட் நல்லா இருக்கு இது ஒன்று குட்டி குட்டி பன்ஸோட நம்ம போக ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாகவே ஹில்ஸ் அப்படின்னாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் கண்டிப்பாக. இந்த ரைட் பண்ணுறது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்போ மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வீட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை அனுபவித்தேன். ஒரு 15 days இருக்கும், நல்ல ஒரு பேக் பெயின், எதிர்பார்க்கவே இல்லை அந்த லெவலில் ஒரு இது இருக்குன்னு. மேபி அது ஒரு ஹில் ரைடிங் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் ஹெவியாகவே ஒரு பெயின் இருந்திருக்கும், அதனால தான் இருந்திருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ ஃப்ளாட் ரோட்ஸில் எப்படி இருக்குன்றதை நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங் ரைட்ஸில் தான் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நான் வ்ளாகிங் பண்ணாதனால மோஸ்ட்டாலாம் லாங் ரைட்ஸ்லாம் போனதே இல்லைங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஷார்ட் ரைட் போவோம் எப்போயாச்சும் அதுவும். ஸோ லாகிங் பண்ண ஆரம்பித்தனால சரி ஓகே ஃபைன், நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஊருக்கு போகலாம். மோஸ்ட்டாக காரில் தான் எப்போயுமே சுற்றிட்டுருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சும் இருக்காங்க எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸ் நான் 2-3 பேர் எல்லாருமே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வண்டியில் போய் பண்ணால் அது கொஞ்சம் ப்ளாக் பண்ண மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு இது என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும். பைக்கில் போனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சரி ஓகே ஃபைன், அதனால நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் H2 ரிவ்யூ கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக நான் H2 ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ H2 உங்களுக்கு இந்த வீடியோட கமெண்டில் போடுங்க, H2 டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்லி உங்களுக்கு ரிவ்யூ வேணுமா, இல்லை ஓவராலாக ஜென்ரல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சொல்லி உங்களுக்கு ரிவ்யூ வேணுமான்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு வேணும்ன்ட்டு நான் இது பண்ண ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போது டெக்னிக்கல் டேர்ம்ஸோடு வேணும் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம வண்டி மெயின்டெனன்ஸ் ராம்னு ஒரு அண்ணா பண்ணுறாங்கன்ட்டு, அவங்கள வச்சு நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். மற்றபடி ரைடிங் ரிவ்யூ எல்லாமே நான் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வேணுன்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வ்ளாக் பண்ண ஆரம்பித்து ஒரு மாதம் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு, லாஸ்ட் ஒரு 2-3 days பேக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க நமக்கு, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இது. நான் எதிர்பார்க்கவே இந்த லெவலில் இருக்குன்ட்டு, அது நீங்களாம் இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஒரு இது பண்ணியிருக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்குமே அது ஒரு பெரிய மேசிவ் சக்ஸஸ்னு கூட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு அப்டேட்ஸ் நெக்ஸ்ட்டு வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு பைக் ரிவ்யூ வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.